முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்னைக்கு வீட்டில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸான ஒரு ரிட்டன் பேக் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கோ, ஓகேங்களா? என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ எம்டன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் ஆகப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடும், ஓகேங்களா? அண்ட் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்காக வந்து பார்த்திங்கன்னா தந்துடும், ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதியம் ஒரு 11 மணிக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்தது. அதை பற்றி எவ்வளோ எம்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எதாவது ரிட்டன் பேக் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? அவங்க வந்து சொன்ன டேட்லேருந்து ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்மளுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு 8ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி அதட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ 1 வீக் தான் பார்த்திங்கன்னா இருக்க போது இந்த எவ்வளோ எம்டன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் இருக்கும். அது வரைக்கும் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி எவ்வளோ ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது தான் வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த இதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேடட் வீல் தான். ஏகே வந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் தான், ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வாட வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும், மித்தபடி வேறு எந்த இது இருக்கும். அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 953 டைமண்ட் ஆகும், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 953 டைமண்ட் ஆகும். நீங்கள் அவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் தான் இது. இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா மித்த எந்த எம்டன்லேயும் இருக்காது, டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த எம்டன்லேயும் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொண்டு வரதுனால மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட டோக்கன்ஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகே வரும்போது அதோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் இருந்தது, ஓகேங்களா? 20% 70% தான் பார்த்திங்கன்னா ஆஃபர் இருந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் இதோட அந்த லெவல் கூட்டர் டோக்கன்ங்கிற பாக்ஸில் மேபி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். அந்த ஒரு வேறு என்னது டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம், ஓகேங்களா? அந்த பாக்ஸ் வாங்குறதுல டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா இருக்கலாம். அண்ட் இது வந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஎம்பியோட டேட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகும். நம்மளுக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி எல்லா சர்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பேனரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஎம்பி 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த எவ்வளோ யூஎம்பி வர வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா இந்த எம்டன் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நுழைச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் கொடுத்துருக்கிறது படி பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் இல்லை 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த புயாடே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி 13ஆம் தேதிக்கு இல்லைனா 15ஆம் தேதி இந்த ரெண்டு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா வரும், ஓகேங்களா? அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வரும். மேபி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்டி ஸ்கின் இல்லைனா ஒரு லூட் பாக்ஸ் அந்த மாதிரி எதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியில் கொடுத்து அந்த ஒரு லெஜெண்டரி யூஎம்பி அப்படின்னு எடுத்துருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவ்வளோ யூஎம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுங்க, விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அந்த ஒரு எவ்வளோ எம்டன், ஓகேங்களா? அண்ட் இதேமாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்ட மறக்காம பார்த்தீங்கன்னா சேனலில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.